ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் பீட்ரூட் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட்டில் செய்கிற மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி புது புது வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். இப்போ நம்ம இந்த டேஸ்டியான கேரட் பீட்ரூட் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பாருங்கள், நான் ஒரு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸில் சீவிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கேரட் எடுத்து அதே மாதிரி நான் சீவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக, இஞ்சி ஒரு சின்ன இவ்வளோ ஒரு துண்டு இஞ்சி இவ்வளோ பெருசு எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கடலை மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ நம்ம மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் பீட்ரூட்டு கேரட் சேர்த்திக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி அதையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷாக வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவை சேர்த்திக்கலாம். கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்தக்கூடாது, நம்ம உதிர்த்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம், அதனால தண்ணி சேர்த்தாதீங்க. உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இதாக இருக்கணும். நல்லா வந்து மாவு வந்து அந்த காயில் வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு. பாருங்க, எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம 5 நிமிஷம் கழித்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். இப்படி கையிலேயே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிச்சு போடுங்க. நல்லா தேவைக்கட்டும். நல்லா வந்து செவக்க வச்சுருங்க, நல்லா முருகல் ஆகட்டும். பாருங்க, நல்லா செவந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசு பெருசாக போடாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக இப்படி பிச்சு பிச்சு போடுங்க. அப்போதான் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி நல்லா செவக்க வச்சு எடுத்துருங்க. பாருங்க, நம்ம டேஸ்டியான கேரட் பீட்ரூட் பக்கோடா சூப்பராக தயாராகிடுச்சு. இது இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு.
உங்களுக்கு நான் அதை கடிக்கும் போதே தெரியும் நினைக்கிறேன், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அதே சமயம் நம்ம இதில் வந்து கேரட் பீட்ரூட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரில ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டோட சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.